ஆக்கிரமிப்புகளை அகற்றியதை கண்டித்து சென்னை நொச்சிக்குப்பத்தில் மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னையில் அந்த கலங்கரை விளக்கம் முதல் பட்டினப்பாக்கம் வரை செல்லக்கூடிய அந்த லூப் சாலையில் ஆக்கிரமித்து போடப்பட்டுள்ள மீன் கடைகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த வாரம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி மாநகராட்சி அதிகாரிகளும் அந்த இணைப்பு சாலையில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கத்திலிருந்து பட்டினப்பாக்கம் செல்லக்கூடிய வலதுபுறமாக இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு மீன் கடைகளை அகற்றினர். ஆனால் மாநகராட்சி அதிகாரிகளின் நடவடிக்கைக்கும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். முதல் நாளில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் அடுத்த நாளிலிருந்து மீன் கடைகளை அகற்றாமலும் படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமலும் கருப்பு கொடிகளை கட்டி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் அந்த லூப் சாலையில் படகுகளை சாலையில் நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் இன்றும் காலையிலிருந்தே லூப் சாலையில் ஏராளமான படகுகளை சாலையில் நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கும் மாநகராட்சி அதிகாரிகளை கண்டிக்கும் வகையில் இந்த போராட்டத்தில் நொச்சிக்குப்பம் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்தபடி தாங்கள் இங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய மீன் சந்தைக்கு செல்ல விருப்பம் இல்லை என்றும் தாங்கள் இதே பகுதியில்தான் மீன் கடைகளை வைத்து மீன் வியாபாரம் செய்து வாழ்வாரத்தை நடத்துவோம் என்பதும் இந்த பகுதி நொச்சிக்குப்பம் மீனவர்களின் ஒற்றை கருத்தாக உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.